நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா 144 சங்கீதம் முதல் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் கோலியாத்தை வீழ்த்துவதற்கு முன்னமே கரடியோடும் சிங்கத்தோடும் யுத்தம் பண்ண வைத்து அவன் கைகளை போருக்கும் யுத்தத்துக்கும் பயிற்றுவித்து விட்டார் பார் அந்த மறைவிடத்திலே அவன் பெற்ற பயிற்சி கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த பயிற்சி அவன் இன்றைக்கு கோலியாத்து என்று சொல்கிறான் அவர் என்னோடு கூட இருக்கிறார் ஹல்லேலூயா இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல கர்த்தரின் பிள்ளைகளே இப்படி தனிமையில் அந்தரங்கத்தில் மறைவிடத்தில் தேவனோடு ஆழமான உறவை வைத்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார்கிற நிச்சயமாக இருக்கிறதோ அவர்கள் எந்த கோலியாத்துக்கு முன்பாக நிற்பார்கள் அதனால தான் தேவ பிள்ளைகள் இந்த தனி ஜபம் அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் தேவனோடு இருக்கிற அந்த ஆழமான தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த உறவெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கணும்ன்றது அதனால தான் நீ கர்த்தர் சொல்லுகிறா ஆண்டவர் இயேசுக்கு நமக்கு அந்த ஆழமான உறவு இல்லைன்னா சாதாரண யுத்தத்தோடு ஜெயிக்க முடியாது நீங்கள் சின்ன சின்ன சோதனை விழுந்து போயிடுவீங்க அந்த மறைவிடத்தில் அந்த ரங்கத்தில் தனி அறையில் தனி ஜபத்தில் ஆண்டவரோடு தனிமையில் இருக்கிற அந்த ஆழமான உறவில் எத்தனை பேர் பலசாலி இருக்கிறார்களோ என்னோடு கூட இருக்கிறார் என்று எத்தனை பேர் உறுதிப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களை கொண்டு தான் கோலியாத்தை வீழ்த்துவார் தேவ நாமம் மகிமைப்படும் அதனால இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவரோடு அந்த தனி ஜபத்திலும் அந்த ஆழமான உறவிலும் பலப்படுங்க அங்கேத்தான் தன் தேவன் யாருன்னு அறிந்து கொண்டான் பலவீனமானவனை தெரிந்து கொண்டு பலசாலிகளை வீழ்த்துகிற தேவன் அறிந்து கொண்டு தங்கத்தான் இழிவானவர்களை தெரிந்து கொண்டு அற்பமானவர்களை தெரிந்து கொண்டு அற்புதங்களை செய்கிற தேவன் என்று அறிந்து கொண்டு தங்கத்தான் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொள்கிற தேவன் என்று அறிந்து கொண்டு தங்கத்தான் தன் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்று ருசி பார்த்த இடம் அந்த மறைவிடம் ஆண்டவர் பலத்தை அறிந்த இடம் அந்த மறைவிடம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்படி தேவனோடு ஆழமான உறவில் அந்த அந்தரங்க வாழ்க்கையில பலசாலிகளா இருக்கணும் உண்மையா இருக்கணும் நாம ஆண்டவர் நம்மோடு இருக்கிறான் உறுதிப்படுத்துங்க அந்த விசுவாச அறிக்கை செய்யும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என் குடும்பத்தில் இருக்கிறார் என் பிள்ளைகளோடு இருக்கிறார் என் போக்கிலத்தை என்னோடு இருக்கிறார் அறிக்கை பண்ணுங்க விசுவாசிங்க உறுதிப்படுத்துங்க இந்த தாவீதின் காரியத்தை கொஞ்சம் பாருங்க அவன் ஒரே கல்லை கொண்டு கோலியாத்தை வீழ்த்தினான் பார் ஒரே கல்லுனால ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா தேவ பிள்ளைகளை பார்த்து யுத்தம் பெருசா இருக்கலாம் உங்களுக்கு அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கமா இருக்கலாம் உங்களுக்கே இது நடக்குமா முடியுமா முடியாதா என்று சொல்லி திகைப்பா இருக்கலாம் ஆண்டவர் சாதாரண ஒரே ஒரு கல்லை கொண்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது போல அவர் செய்கிற ஒரு சின்ன அற்புதத்தை கொண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா